இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்படும், இது வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்சியை அவங்க வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடும். அப்போ பொதுமக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுறதுன்னா அவன் இது விடியல்னு சொன்னது போங்கா. ஏன் மிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து இந்த ஸ்கீம் பெண்களுக்கு ரொம்ப சாதகமானதுன்னு சொன்னாரு? எந்த விதத்துல இது பெண்களுக்கு சாதகமானது? அவர் எங்களுக்கெல்லாம் பதில் சொன்னார். நீ உள்ள வந்துட்டியா, நீ மிஷின் வேலை டக்கு 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 டக்குன்னு செய் அப்படின்னு சொன்னா, இதனால தானே சைனால எல்லாரும் மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாங்க. எதற்கு இந்த அவசரம்? ஏன் இந்த ஸ்னீக்கி சட்டம்? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக? இவர் யாரோட சீஃப் மினிஸ்டரு? சும்மா எங்க அப்பா பேர் தாத்தா பேர் மட்டும் சொன்னா போதுமா சார்? உங்க பேருக்கே முதல்ல நீங்க வாழ்ந்து காமிங்க. உங்களால் முடியாதுன்னா முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கணும்ல. எதுக்கு அகல கால் வைக்கிறீங்க? நீங்கள் அகல கால் வச்சு நீங்கள் தொமகடின்னு வேணால் உணரலாம். நம்ம மக்களை எதுக்கு ஓட வைக்கிறீங்க? ஸ்டேடியம்லலாம் எவ்வளோ வேணால் நீங்கள் தண்ணி அடிச்சிக்கலாம்னு சொன்னால் எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி சட்டம் வருமா சார்? ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாரத்தில் இத்தனை சட்டம் வருதுன்னா அப்போ நம்மளோட கேள்வி, இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இப்போ அமைச்சர் மறுத்துருக்காரு இங்கெல்லாம் வந்து ஆல்கஹால் கொடுக்கலாம்னு. இவங்க சட்டத்தில் அவங்க போட்டிருக்காங்களா? இது இந்த ரெட்டை நாக்கு அவங்க ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மருத்துவர் ஷாலினி அவர்கள். வணக்கம். வணக்கம். தொழிலாளர் திருத்த சட்ட மசோதா சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்கு தொழிற்சங்கங்கள் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த சட்டத்தின் மீதான மேல் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. 8 மணி நேரம் இல்லை, 12 மணி நேரம்னு ஒரு நம்ம சொன்னால், அதில் ஒரு தொழிலாளிக்கான உழைப்பு சுரண்டல் ஒரு பக்கம், மன ரீதியாக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அனுபவிப்பாங்க. ஏற்கனவே 8 மணி நேரம் வேலையிலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது, குடும்பத்தையும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் அப்படின்னு. 12 மணி நேரம் நீட்டிப்புனா இன்னும் மன ரீதியான பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ நேரம்னு ஸ்பெசிஃபை பண்ணாமல் உள்ளே போயிட்டு எப்போ நாங்கள் அனுப்புகிறோமோ அப்போ தான் நீ வெளியில் வரணுன்ற மாதிரி இருக்கிற ஃபேக்ட்ரிஸ்க்கு பேர் ஸ்வெட் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த வேர்த்து வழியே வேலை செய்கிற ஷாப்பு ஸ்வெட் ஷாப் அப்படின்றது கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டில், இந்த பொருளாதார சந்தையில் ரொம்ப மலிவு விலைக்கு கூலிக்கு ஆளை எடுத்து ரொம்ப கம்மியாக அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ரொம்ப நேரம் அவங்கள வேலை வாங்கி அவங்களோட மனித உரிமை எல்லாத்தையும் நல்லா போட்டு டேமேஜ் பண்ணிவிட்டு அவங்கள கசக்கி புழிஞ்சு வெள்ளத்தல்னா அதுக்கு பேர் ஸ்வெட் ஷாப். இன்றைக்கி இருக்காது இந்த மாதிரி ஸ்வெட் ஷாப்பு. பங்களாதேஷ், இந்தோனேஷியா அந்த மாதிரி வளரும் நாடுகளில், இந்த தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இந்த மாதிரி ஸ்வெட் ஷாப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வாங்குகிற நிறைய ஃபேஷன் டிசைனர் லேபிள் ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அந்த மாதிரி ஸ்வெட் ஷாப்பில் தயாரித்தா அந்த லேபிளுக்கு மரியாதை குறைஞ்சிரும். நீ வந்து மனித உரிமை மீறல் பண்ணி விலை கம்மியாக வைத்து என்ன யூஸு? நீ செய்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இதை பற்றி நிறைய வெளிநாட்டில் வெஸ்டர்ன் வேர்ல்டில் இதை பற்றி நிறைய நாவல்ஸ் நிறைய கதைகள் எல்லாமே இருக்குது. அப்போ இந்த ஸ்வெட் ஷாப்பில் ரொம்ப நம்பர் ஒன் ஸ்வெட் ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான் இருக்குது. இது வரைக்கும் சைனாவில் தான் இந்த மாதிரி ரொம்ப மலிவு விலையில் மனிதர்களை கொத்தடிமை மாதிரி வச்சு நிறைய நேரத்துக்கு வேலை வாங்கி அப்படி அவங்கள பயன்படுத்துறது சைனாவில் அதிகமாக இருந்துட்டு இருந்தது. அப்போ சைனாவில் ரெண்டு விஷயங்கள் இதே மாதிரி மாற்றத்துக்கு உள்ளானது. நம்பர் ஒன் வந்து சைனாவில் தான் தற்கொலை விகிதம் ரொம்ப ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு தற்கொலை விகிதம் அதிகம்னா, ரொம்ப உயரமான பில்டிங் வேலை சேர்ந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் ரொம்ப உயரமான ஃபேக்ட்ரிஸ்னால் அது கீழே பெரிய நெட்டு விரிச்சு வச்சுருப்பாங்களாம். எதுக்கு நெட்டு விரிச்சு வச்சுருக்குறாங்கன்னா, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தாங்க யாராவது மேலேருந்து குடிச்சிட்டா அவங்கள பிடிச்சிக்கிறதுக்கு நிறைய அப்படி நடந்திருக்கிறதா கூட சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா பில்டிங்களும் நெட்டு கட்டுற அளவுக்கு அவங்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ நிறைய பேர் குதிச்சிட்டு இருக்காங்க தானே அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஸ்வெட் ஷாப் கல்ச்சர் வந்து சைனாவில் இருந்ததுனால ஒன்று இந்த மாதிரி மன ரீதியாக எக்கச்சக்கமான பாதிப்பு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, நம்ம மிஸ்டர் தங்கம் தென்னரசு மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து இன்டர்வியூவில் சொல்கிறாரு இது பெண்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க 8 மணிக்கு ஃபேக்ட்ரியில் செக்இன் பண்ணணும். அவங்க எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போவாங்க? ஒரு 7 மணிக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7 மணிக்கு அவங்க அந்த கம்பெனி பஸ் கொடுக்குதுன்னே வச்சுக்குவோம். அந்த பஸ்ஸில் ஏறி அவங்க ஃபேக்ட்ரியில் போய் இறங்கி அந்த சரத்தை என்ன போட்டிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்து 8 மணி நேரம் நடுநடுல கேப்பு ஸ்ப்ரெட் அவுட் டைமு அந்த மாதிரி அந்த மாதிரி சட்ட திட்டங்கள்லாம் இனிமே கிடையாது, அதை ரத்து பண்ணிட்டோன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர, எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், எவ்வளோ கேப் கொடுப்பாங்க, எவ்வளோ இன்டர்வெல் இருக்குது, அதில் எவ்வளோ ஸ்ப்ரெட் வருன்றதெல்லாம் எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லை. அப்போ 8 மணிக்கு இவங்க உள்ளே போயிட்டாங்கன்னா எப்போ வெளில வருவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ ஒருவேளை 12 மணி நேரம் தான் இந்த அம்மா வேலை செய்தாங்க, 12 மணி நேரம் வேலை முடிச்சுட்டு 8 மணிக்கு நைட்டு இந்த அம்மா ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி திரும்ப 1 ஹவர் ட்ராவல் பண்ணி 9 மணிக்கு இந்த அம்மா வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பம் எப்படி சார் விளங்கும்? இது செய்கிறது அப்பாவாக கூட இருக்கட்டுமே,
அந்த குடும்பம் எப்படி விளங்கும்? இப்போ குடும்பம்னா என்ன? அம்மா அப்பா வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட், ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா அவங்களுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அவங்க ரெண்டு பேரும் என்ன பெருக்கம் செய்யணும், அப்புறம் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும், அந்த குழந்தைக்கு சொல்லித்தரணும், வளர்க்கணும், அந்த குழந்தை ஆளாகணும், ஃபேமிலி டைம் எடுத்துக்கணும், அவங்க ஏதாவது பேசி சிரித்து கருத்துக்கள் பரிமாறி குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும். இதுதான் ஃபேமிலிக்கு உண்டான நியதின்றதுனால மற்ற நாடுகளில் இப்போ சிங்கப்பூர்லேயோ ஜப்பான்லேயோ இல்லை ஜெர்மனிலேயோ அவங்க என்ன சொல்கிறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போங்க, எதுக்கு ஆஃபீஸில் இருக்கிறீங்க, ஃபேமிலி டைம் ஃபேமிலி டைம்னு சொல்லிட்டு எல்லோரும் சீக்கிரமாக வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் அன்றைக்கி ஜெர்மனியில் போய் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது, மை ஃபேமிலி டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையை மூடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்கே பணக்காரன்னா யாருன்னா என் டைம் எனக்கு சொந்தம், உனக்காகலாம் டைம் கொடுக்க முடியாது, என் டைம் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பணக்காரங்க. அவங்க டைம் அவங்களே ஓன் பண்ணால் அவங்க பணக்காரங்க. அப்போ இப்போ நமக்கு என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க டைம் அவங்க நம்ம லேபரர்ஸ் ஓன் பண்ண மாட்டாங்க. ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாங்கன்னா அவங்க டைம் அவங்களது இல்லை, ஃபேக்ட்ரி கணக்கில் வந்துடும், எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம், யார் நிர்ணயிப்பா, ஃபேக்ட்ரி ஓனர் நிர்ணயிப்பார் அப்படின்னு சொன்னால் அப்போ மொத்தமாக மக்களை கொண்டு போய் அவங்கக்கிட்ட அடமானம் வச்ச மாதிரி ஆயிடுச்சுல. இந்தாங்க எங்கள் மக்கள் வச்சு எவ்வளோ வேணால் வேலை வாங்கிக்கோங்க, எவ்வளோ கம்மியான சம்பளம் கொடுங்க, எல்லாம் வச்சு போங்க வச்சுக்கோங்க, ஏன்னா எங்ககிட்ட ஜனத்தொகை அதிகமாக இருக்குது, நாங்கள் சைனாவோட அதிகமாக ஜனத்தொகை வச்சுருக்கோம்னு நம்ம சொல்கிறோமே. அப்போ இங்கே ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், சைனாவில் எப்படி ஜனத்தொகை குறைஞ்சது? தொன்று தொட்டு இந்தியாவும் சைனாவும் தானே ஜனத்தொகையில் லீடர்ஸு, சைனாவில் எப்படி ஜனத்தொகை குறைஞ்சது? இப்போலாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யறதுனால குறைஞ்சது. அப்போ இந்தியாவில் சரி, இந்தியாவில் ஜனத்தொகை அதிகம் இப்போ சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டில் ஜனத்தொகை எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் ஜனத்தொகை பெருக்க விகிதம் கம்மியாக இருக்கு, கம்மியாக இருக்குது, கட்டுப்படுத்தியிருக்கோம், பட்டில் இல்லை, அளவை விட குறைவாக இருக்குது. ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட் வேல்யூ வந்து ரெண்டு இருக்கணும், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து இன்னொரு ஆண் இன்னொரு ரெண்டு குழந்தைங்கள ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ரெண்டு குழந்தைய பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ தொடர்ந்து ரெண்டு ரெண்டு பேராக இருந்தாங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ பீகார்லலாம் வந்து மூணு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து மூணு பேரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா ஒன்னே கால் பேர் தான் ரீப்ளேஸ் ஆகிறாங்க, ரெண்டு பேர் ரீப்ளேஸ் ஆகலை. ஆரோக்கியமான நம்பர் என்னென்னா ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு பதிலாக வேறு ரெண்டு பேர் இருக்காங்க, அப்போ அந்த நம்பர் அப்படியே மெயின்டைன் ஆகுன்றது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டு பேர் இல்லை, கம்மியாக தான் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா இங்கே ஆக்சுவலி இனப்பெருக்கம் குறைஞ்சிருக்கு. இல்லை அது காரணம் என்ன? ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலையில் ப்ரீடிங் பாப்புலேஷனில் இருக்கிற யங் இண்டிவிஜுவல்ஸ், கிராமப்புறங்களில் டயர் டூ சிட்டிஸில் இருக்கிற யங் பீப்புளை கொண்டு போய் நீங்கள் 6 மணிக்கு 7 மணிக்கு ஃபேக்ட்ரியில் தள்ளிட்டு திரும்ப நைட் 8 மணிக்கு வெளில கொண்டாந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வயிற்றில் ஆரம்பித்து ஹார்மோனில் ஆரம்பித்து அவங்களோட கல்வியல் வாழ்க்கையில் ஆரம்பித்து அவங்க பெற்றோராக அவங்க இருக்கிற அந்த பணிகளில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு தடை ஏற்படும். அல்சர்லேருந்து ஆஸ்மாலேருந்து பிபிலேருந்து சுகர்லேருந்து எல்லா பிரச்சனையும், இது தோல் பிரச்சனையிலேருந்து மனப்பிரச்சனையிலேருந்து ஞாபக சக்தி பிரச்சனைலேருந்து தூக்க பிரச்சனைலேருந்து எல்லா பிரச்சனையும் நம்ம மக்களுக்கு வரப்போகுதுன்னா அப்போ இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது யார்? அரசு தான். இந்த மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்க? என்னை பாதுகாத்துக்கோப்பா அப்படின்னு ஒரு ஆள் நம்ம தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம், அவரே இந்த மக்களை பாதுகாக்கவில்லை. ஏன் மிஸ்டர் தங்கம் தென்னரசு வந்து இந்த ஸ்கீம் பெண்களுக்கு ரொம்ப சாதகமானதுன்னு சொன்னார், எந்த விதத்தில் இது பெண்களுக்கு சாதகமானது? அவர் நாங்கள் எங்களுக்கெல்லாம் பதில் சொன்னவர், அவங்கள நாங்கள் சூஸ் பண்ணி ரெப்ரசன்டேட்டிவ் ஆகி அவங்க மினிஸ்டராக இருக்காங்க, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாங்க. உண்மையான எஜமானர்கள் நாங்கள், இந்த நாட்டு மக்கள் நாங்கள். வி த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹாவ் டு க்வெஸ்டின் த சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் இது எப்படி வேலை செய்யும், எப்படி நீங்கள் எங்கள் மக்களை கொண்டு போய் யாருக்கோ தாராவாத்து கொடுக்குறீங்க? இல்லை இப்போ இந்த சட்டம் பாஜகவால் இந்தியா முழுக்க கொண்டு வர இருந்தாங்க, ஆனால் இப்போ மாநிலங்கள் முடிவெடுக்கிறதுனால கர்நாடகாவில் அந்த சட்டம் இருக்குது, உத்தரப்பிரதேசில் அந்த சட்டம் இருக்குது, அதான் பாஜக ஆளும் மாநிலம். அதாவது கர்நாடகாவில் அந்த சட்டம் எப்படி இருக்குன்னா சார், அந்த அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் 52, 53, 54 செக்ஷன்ஸில் ஒரு ஒரு செக்ஷனில் ஒரு ஒரு சின்ன சின்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இப்படி மொத்தமாக எங்கள் மக்கள்லாம் வச்சுக்கோங்க, அடிமையாக வச்சுக்கோங்க அப்படின்னு கொண்டு போய் யாருக்கிட்டையும் அவங்க அடமானம் வைக்கலை. ஆனால் நமக்கு எப்படி சட்டம் இருக்குன்னா, ஆக இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டானே இத்தனை சட்டங்களும் ரத்தாக்கப்பட்டன அப்படின்னு சொன்னால் அப்போ இதுக்கு மேலே என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் தான் அர்த்தம், ஃப்ரீ ரேன் யாரும் வேணால் செல்லாது இனிமேல் தான். ஆ அப்போ எது செல்லும் அது பற்றி இல்லை, யார் முதலாளியோ அவர் என்ன சொன்னாலும் அது செல்லுன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்படி ஒரு வைடு ஸ்கோப்பு முதலாளிக்கு இவர் போய் கொடுக்குறாருன்னா இவர் எங்களுக்காக இருக்கிற முதலமைச்சரா, எவனோ ஒரு வெளிநாட்டுக்காரன் ஆப்பிள்காரனுக்காக இவர் முதலமைச்சரா, ஓட்டு போட்டது நாங்கள், அவனுக்கு என்ன ஒரு விசுவாசமாக இருக்கிறாருன்னு கேள்வி வருது இல்லை. இல்லை இப்போ இந்த அமைச்சர்கள் வந்து ஒரு சமரசத்தை சொல்கிறாங்கல்ல, விருப்பப்பட்டவர்கள் செய்யலாம் சார். ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க ஒரு 10வது படிச்சு 18 வயசு பையன், எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்லிடுவானா சார்? இல்லை 18 வயசு பொண்ணு சொல்லுமா எனக்கு விருப்பம் இல்லைங்க,
எனக்கு தேவை இருக்கும்போது என்னுடையதுன்னு பொதுமக்கள் நினைச்சாங்க. இப்ப சாய்ஸ் என்னுடையதே கிடையாது. அவங்க எப்ப என்ன அனுப்புவாங்களோ அப்பதான் அனுப்புவாங்க. அது வரைக்கும் என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே செய்யணும். எனக்கு டயர்டா இருக்கு, ஒரு பொண்ணுக்கு பீரியட்ஸ், எனக்கு ஒரு நேரம் உட்காரணும், இல்லை கொஞ்ச நேரம் பாத்ரூம் போயிட்டு வரணும், ஏன் நீ பாத்ரூம்ல போய் இவ்வளோ நேரம் உட்காந்து இருந்தேன்னு கேட்டு அந்த பொண்ணு திட்டினாங்கன்னா அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா ஆகாதா சார்? இல்லை ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை அவனுக்கு மூடு இல்லை, சரி இந்த வேலைக்கு போகல அந்த வேலை செய்யலாம்னு செய்ய முடியாது. அப்போ இப்படி நெருக்கடியாக மனிதர்களை மனிதர்கள் மாதிரி இல்லாமல் மிஷின் மாதிரி ஆகுறாங்க. நீ உள்ளே வந்துட்டியா, நீ மிஷின் வேலை டக்கு 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 டக்குன்னு செய் அப்படின்னு சொன்னால் இதனால தானே சைனாவில் எல்லாரும் மாடியிலேருந்து கீழே குதிக்கிறாங்க. அப்போது என்னோட கேள்வி, இந்த அரசாங்கம் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்னாடி எங்கே யாரையாவது அவங்க கன்சல்ட் பண்ணாங்களா? மருத்துவர்களை கன்சல்ட் பண்ணி இது மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், வயிற்றில் என்ன பிரச்சனை வரும், குடலில் என்ன பிரச்சனை வரும், இருதயத்தில் என்ன பிரச்சனை வரும், மூளையில் என்ன பிரச்சனை வரும், மனசில் என்ன பிரச்சனை வரும், எங்களெல்லாம் கன்சல்ட்டே பண்ணலையே. பொதுமக்களையாவது கன்சல்ட் பண்ணாலும் கன்சல்ட் பண்ணல. அட்லீஸ்ட் சட்டப்பேரவையாவது கன்சல்டேஷன் நடந்தாலும் எங்கேயுமே கன்சல்டேஷன் நடக்கலை. ஸ்னீக்கியா லைட்டா ஒரு புறமுதுக்கு காட்டும் போது டவால்னு ஒரு சட்டத்தை கொண்டாந்து இதை அங்க போட்டாங்க அப்படின்னு சொன்னா எதற்கு இந்த அவசரம்? ஏன் இந்த ஸ்னீக்கி சட்டம்? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக? இவர் யாரோட சீஃப் மினிஸ்டர்? சும்மா எங்க அப்பா பேர் தாத்தா பேர் மட்டும் சொன்னா போதுமா சார்? உங்க பேருக்கே முதல்ல நீங்க வாழ்ந்து காமிங்க. இல்ல, இப்ப தொழிற்சங்கங்களோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. கூட்டணி கட்சி தலைவர் வந்து முதலமைச்சரை சந்திச்சாங்க. இந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்ற நம்பிக்கையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இது வாபஸ் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட்சியே அவங்க வாபஸ் வாங்குற மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போ பொதுமக்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுறதுன்னா அவன் இது விடியல்னு சொன்னது போங்கா. அப்போ இதற்கு முன்னாடி என்ன யாரோட மகன் தெரியுமா என்ன கலைஞரின் மகன் சொன்னா? நீங்க இப்போ திடீர்னு யாருக்கோ மகன் ஆயிட்டீங்களா? அவர் இப்படிலாம் இல்லையே, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்ற கேள்வி மக்கள் கேட்பாங்க இல்லையா? இது அவங்களே அவங்களுக்காக தோண்டிக்கிற ஒரு மிகப்பெரிய குழி. சீக்கிரமா குழியை நிறுத்திட்டு அவங்க வெளியில வந்துட்டாங்கன்னா அவங்க சேஃப். இதனால தமிழக மக்களுக்கு எந்த நஷ்டமும் வரப்போறது இல்லை. இது மக்கள் ரோட்ல இறங்கி போராடுவாங்க, பெண்கள் தொடப்பக்கட்டை எடுத்துட்டு போராடுவாங்க, பிரெஞ்சு ரெவல்யூஷன் மாதிரி இங்க தமிழ்நாடு ரெவல்யூஷன் வரும், மக்களுக்கு நன்மை. ஆனா அரசாங்கத்துல இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த பொலிட்டீஷியன்ஸ்க்கு என்ன ஆக போகுதுன்னு அவங்க நிலைமை அவங்க தான் கொஞ்சம் சீர் தூக்கி பாத்துக்கணும். அதாவது உலக சூழல்ல காலத்துக்கேற்ற ஒரு மாற்றம் தேவை. அதாவது காலத்துக்கு ஏற்ற மாற்றம் இயற்கையோடு பொருந்தினால் மட்டும்தான் அது எதிர்காலத்துல நல்ல நன்மைகளை தரும். மனித உடம்புக்குன்னு ஒரு பிசியாலஜி இருக்குல்ல சார், இப்படிதான் இயங்கும். அந்த இயங்கும் விதிகளை பொறுத்து தான் நம்ம சில விஷயங்கள் செய்ய முடியும். அந்த இயக்கத்தை மீறி இயற்கையை மீறி நீ வந்து 12 மணி நேரம் வேலை செய்ய, நீ வந்துட்டு போறதுக்கு 2 மணி நேரம், அப்போ மொத்தம் 14 மணி நேரம். அப்புறம் அவங்க பாத்ரூம் போகணாமா, அவங்க குளிக்க வேணாமா, அவங்க சாப்பிட வேண்டாமா, அவங்க எதுவும் செய்ய வேண்டாமா? அப்போ அவங்களுக்கு நான் நேரமே இல்லாதப்போ அந்த மனசு ரொம்ப ரொம்ப நெருக்கடிக்குள்ளாகும் இல்லையா? பல இடங்கள்ல வந்து இப்ப இந்த மாதிரியான தொழிற்சாலையில வேலை செய்யறவங்க அவங்க குழந்தைகளை வந்து ஏற்கனவே பார்த்துக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. பெண்களும் போறாங்க, ஆண்களும் போறாங்க. கிராமப்புற சூழல்கள்ல குழந்தைகள் தனிமையில் இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வையும் இருக்குது. இப்ப இது அதிகரித்தால் அந்த குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இன்னும் குறையும்ல எதிர்காலத்தில் சார்? இந்த மாதிரி நெக்லெக்டடாக இருக்கிற சில்ட்ரன், இப்போ பெற்றோரை பொறுத்த வரைக்கும் இப்போ மற்ற நாடுகள் வளர்ந்த நாடுகள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் குழந்தையோட அதிகமான நேரம் செலவழிங்க, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவித்தொகையே தரோம். முதல் குழந்தை பிறந்தா நீங்கள் டாக்ஸ் பே பண்ணுவாங்க, ரெண்டாவது குழந்தை பிறந்தா இன்னும் டாக்ஸ் பே, மூணாவது குழந்தை நாங்கள் உங்களுக்கு காசு தரோம், அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை பார்க்குறாங்க. அப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப் பண்ணணும்னா குடும்பங்கள் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும், நம்ம நாடு சுபிட்சமாக இருக்கும். அப்போ குடும்பங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. இதற்கு நேர எதிராக நம்ம நாட்டில் இப்போ என்ன பண்ணுறோம்னா குடும்பங்களோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஃபேக்ட்ரியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஃபேக்ட்ரியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் குடும்பம் என்ன ஆகும், நாசமாக தான் போகும். அதை பற்றி ஏன் உங்களுக்கு அக்கறை இல்லை? தொலைநோக்கு பார்வை வேணும்ல. ஒரு லீடர்னு சார் ஒரு விஷன் இருக்கணும், இந்த ஐடியா வேலை செய்யுமா வேலை செய்யாதா, இது தேருமா தேராதா, நம்ம மக்களுக்கு இதனால் பயன்பாடு இருக்கா அப்படின்னு தான் யோசிக்கணும். நீங்கள் தலைவராக இல்லாமல் கூட இருக்கலாம், தலைமை பண்புகள் இல்லாதவராக கூட இருக்கலாம், ஆனால் கயமையாக இருக்கக்கூடாதுல்ல. நம்ம மக்களுக்கு நேரடியாக பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு அதை நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அப்போ இட் குவஸ்டின்ஸ். அப்போ லீடர்ஷிப்பே இல்லாத ஆளுக்கு நம்ம அந்த ரோல் கொடுத்தோம்னா அப்போ நம்மளை தானே உலகம் இல்லை வரலாறு நம்மளை பார்த்து சிரிக்கும் இல்லையா? இல்லை முதலாளித்துவ பார்வையில் இப்போ இங்கே முதலீடுகள் வரும், முதலீடு வந்து முக்கியமான முதலீடே வந்து நம்ம ஜனத்தொகை தான் சார். இரண்டாவது முக்கியமான முதலீடு நம்ம மனசு, மூன்றாவது நம்ம உடல் நலம். இந்த மூணுத்தையும் நிர்மூலமாக்கிட்டு நீங்கள் எவ்வளோ காசு வச்சு என்ன பண்ணுவீங்க? அவ்வளோ காசு அவங்க கொடுக்க போகிறதில்ல. இதை அவங்க செய்கிறதே காசை சேமிக்கணும். யாரும் அந்த முதலாளி காசு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக 8 மணி நேரம் வேலைக்கு கொடுக்குற காசை வச்சு நான் 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை வாங்கிப்பேன்.
இதை வந்து அவங்க சும்மா சொல்லி டிம் குக்கு சொன்ன உடனே அவங்க செய்திருக்க மாட்டாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுவும் ஆதாயம் இல்லாமல் செய்திருப்பாங்க. யாருக்கு? ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்கள் மனித விரோதமான, பொதுமக்களுக்கு விரோதமான ஒரு விஷயத்த சும்மா லைட்டாக அவங்க செய்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு எதுவும் அதில் ஆதாயம் இருக்குது, அதை செய்கிறாங்க. அப்போ பொதுமக்கள் தானே விழிப்படையணும். எங்களை பணம் வைக்கிறதுக்கு நீ யார் யாருன்னு நம்ம கேட்கணும்ல. இதே அரசு தான் இப்போ வந்து காலை சிற்றுண்டி அறிமுகப்படுத்தினார் முதலமைச்சர். அதன் பிறகு வந்து பெண்களுக்கான உரிமைத்தொகை 1000 ரூபாய் அறிவித்தார். உரிமைத்தொகையெல்லாம் சும்மா விளையாட்டு பண்ணாதீங்க சார். அது வந்து அலங்காரமாக சொல்கிறது. உனக்கு என்னமோ அந்த உலகத்தையே உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தராமல் இருக்கிறது. இல்லை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களா? இன்னும் கொடுக்கல. அறிவிச்சிட்டாங்க, கொடுக்குறது. அறிவிச்சதெல்லாம் செய்துட்டாங்களா சார்? அவங்க கொடுத்தாலும் எல்லாரும் கொடுப்பாங்களா சார்? இல்லை தேவைப்படுவது பாரபட்சமான விஷயங்கள். இப்போ இவ்வளோ செய்ய முடியாத வக்கு இல்லாதவங்க நீங்கள் எதுக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் எதுக்கு பிரிண்ட் பண்ணீங்க? பொதுமக்கள் கிட்ட போய் எந்த தைரியத்தில் போய் வாக்கு கேட்டீங்க? உங்களால் முடியாதுன்னா முன்னாடியே ரியலைஸ் பண்ணியிருக்கணும்ல. எதுக்கு அகலக்கால் வைக்கிறீங்க? நீங்கள் அகலக்கால் வச்சு நீங்கள் தொபகடின்னு வேணால் உடலை நம்ம மக்களை எதுக்கு ஓட வைக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி ரியலைசேஷனே இல்லாமல், ஒரு மைண்ட் அப்ளிகேஷனே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் இது யாராவது செய்வாங்களா? இன்னொரு சட்டம் ஒன்று வந்திருக்கு, கல்யாண வீடுகள்லாம் ஆல்கஹால் பரிமாறலாம், ஸ்டேடியம்லலாம் எவ்வளோ வேணால் நீங்கள் தண்ணி அடிச்சிக்கலாம்னு சொன்னால் எந்த நாட்டிலையாவது இந்த மாதிரி சட்டம் வருமா சார்? பொறுப்புள்ள ஒரு நாட்டில், பொறுப்புள்ள தலைவன் ஆட்சி செய்கிற நாட்டில் இந்த மாதிரி சட்டம் வரவே கூடாது. ஏற்கனவே அரசு மது விற்பதே தவறு. எங்ககிட்ட காசு இல்லை, எங்ககிட்ட காசு இல்லை, அவங்க ஜிஎஸ்டி கொடுக்கல, ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு சொல்லி சொல்லி இவங்க விற்கிறாங்க. சரி போய் தொலைது அங்கே தானே விற்கிறாங்கன்னு பார்த்தா கல்யாண வீட்டில் வேற விற்பாங்களாம், கல்யாண வீட்டில் கூட குடிக்கலாமா? அப்போ எந்த கல்யாணம் இப்போ நிம்மதியான? அமைச்சர் மறுத்து இருக்காரு திருமண நிகழ்ச்சிகள்னு சொல்றது இல்லை. ஆனால் சட்டத்தில் அது இருக்குல்ல, திருமண நிகழ்ச்சி, ஸ்டேடியம், கமர்ஷியல் பிளேசஸு, இங்கெல்லாம் வந்து ஆல்கஹால் கொடுக்கலான்னு இவங்க சட்டத்தில் அவங்க போட்டிருக்காங்கல்ல. இது இந்த ரெட்டை நாக்கு அவங்க ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. மிஸ்டர் தங்கம் தென்னரசு எவ்வளோ இன்டெகிரிட்டியோட ஆள், அவர் வந்து சொல்றாரு இந்த ஃபேக்டரிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப சாதகமானதுன்னு சொல்றாரு. எப்படி பெண்களுக்கு சாதகமானது? அந்த வேலை சூழல் என்ன, அந்த தொழிற்சாலை? இதெல்லாம் ரொம்ப ஜிகினா பேச்சு சார். ஆக்சுவலி அந்த சட்டத்தில் அது எதுவுமே கிடையாது. இது நமக்கு சால்ஜாப்புக்காக, நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காக, நம்ம கோபம் ஆயிட்டோம்னு தெரிஞ்சதுனால அவங்க இப்போ நமக்காக சொல்றாங்க. சட்டத்தில் அது இல்லையே. மிஸ்டர் தங்கம் தென்னரசு இப்போ மினிஸ்டர், அடுத்த வருஷம் வேற யாராவது மினிஸ்டர் ஆயிட்டாங்கன்னா 10 வருஷம் கழிச்சு யாராவது மினிஸ்டர், இவர் வந்து பதில் சொல்வார். அவரு லாங் டேர்ம் கான்சிக்வன்ஸ் இருக்கிற சட்டம் இல்லையா இது? இல்லை, ஒன்றிய அரசு இது கொண்டு வரும்போது இதே முதலமைச்சர் தான் எதிர்த்தாரு. அப்போது மக்கள் விரோதமான இந்த சட்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாரத்தில் இத்தனை சட்டம் வருதுன்னா அப்போ நம்மளோட கேள்வி இந்த ஆட்சியாளர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா? இது உண்மையிலே விடியல் அரசா? இது உண்மையிலே திராவிட முன்னேற்றம் தானா? இல்லையே, இது திராவிட பின்னேற்றம். அப்போ இந்த பின்னேற்றம் ஏன் வருது? யாரோட பலஹீனத்தினால வருது? அந்த பலஹீனமான நபர் யாரு? அவங்களை கொஞ்சம் திருத்திக்க சொல்லுங்க. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க வணக்கம் சார். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.